ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏன் நான் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா, இவரை பற்றி நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட கோச்சு அவரும் நிறைய ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பயங்கர ஒப்பீனியேட்டட் ஆரம்பமில் யாரை பற்றி பேசுகிறேன்னா, கே எல் ராகுல், கேப்டன் ஆஃப் எல்எஸ்ஜி, அண்ட் கௌதம் கம்பீர், ஹெட் கோச் ஆஃப் எல்எஸ்ஜி. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் தான் அடுத்த டீம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆனாங்க ஒரு புது டீமாக. இந்த வருஷம் எப்படி இருக்காங்க இப்போ? ஸோ லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ஆக்ஷனில். 23.35 crores, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இருந்தது. பட் அந்த டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி ஒரு பிளேயர் மேலே விட்டாங்கன்னு நான் சொல்வேன். நிக்கலஸ் பூரன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர், கீப்பரும் கீப்பிங்கும் பண்ணுவார். ஏற்கனவே ரெண்டு கீப்பர் இருந்தால் இவர் எதுக்குங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டட் பேட்டரும் எதுக்குங்க அப்படின்னு. பட் அந்த மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்டர் தேவை இருந்துச்சுங்க. நிக்கலஸ் பூரன் அட் 16 crores வாங்கினாங்க. இது தவிர ஓவர்சீஸ், டேனியல் சாம்ஸ், ரொமாரியோ ஷெப்பர்ட், நவீன் உல் ஹக், இந்த ஒரு நாலு பிளேயர்ஸ் தான் வந்து அவங்களோட ஓவர்சீஸ் பிக்ஸ். நிக்கலஸ் பூரன் ஒரு சூப்பர் வேல்யூ ஆட் இந்த ஒரு டீமை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் நம்பர் 3லேயே ஸ்லாட் இன் ஆவார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே ஒரு நல்ல ராஸ்டர் வச்சுருக்காங்க வித் குவிண்டன் டிகாக், கைல் மேயர்ஸ், மார்க்கஸ் டாய்னிஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் மார்க் வுட். என்ன ஒரு சின்ன கவலை, மார்க் வுட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கலையோ, ஒரு ஆல்ரவுண்டர் போயிருக்காங்க இன் டேனியல் சாம்ஸ் ஆர் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஒரு நவீன் உல் ஹக் தான் அவுட் அண்ட் அவுட் போலர், அவரும் ஃபாஸ்ட் போலர் கிடையாது. பட் ஓவரால் வெரி வெரி குட் சைட். ரெண்டு பிளேயர் வெளில போனது இந்த டீமில் பொறுத்த வரைக்கும், ஜேசன் ஹோல்டர், மணீஷ் பாண்டே. ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 போட்டு பார்க்கலாமே. குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் அட் த டாப். குவிண்டன் டிகாக் வரத்துக்கு வரைக்கும் ஐ திங்க் கைல் மேயர்ஸ் அங்கே பியூட்டிஃபுல்லாக ஸ்லாட் இன் ஆவாருன்னு நினைக்கிறேன். நிக்கலஸ் பூரன், தீபக் ஹுடா, இந்தியன் டீம், கரண்ட் இந்தியன் டீமில் இருக்கிற ஒரு பிளேயர் க்ருணால் பாண்டியா, அவருக்கு ஒரு நல்ல சீசன் அமையும் தோணுது பிகாஸ் லக்னோ கண்டிஷன்ஸ் அவருக்கு சூட் ஆகும். பட் அதை லேட்டர் இந்த வீடியோ பார்க்கலாம். மார்க்கஸ் டாய்னிஸ், அவரோட ரோல் மறுபடியும் க்ரூஷியல் ஆகும் ஆஸ் அ ஃபினிஷர். கொஞ்சம் போலிங் போடுவார் பட் அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தாகணும் ஃபார் எல்எஸ்ஜி டு டூ வெல். ஆயுஷ் பதோனியா ஒரு போலராக யாரை வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அமித் மிஸ்ரா வேறு எடுத்து வச்சுருக்காங்க இந்த ஒரு டீமில், அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். ஜெய்தேவ் உணட்கத்தை எடுத்திருக்காங்க. நல்ல இந்தியன் பிக்ஸ் வேறு டு சப்ளிமெண்ட் தி ஓவர்சீஸ் பிக்ஸ். ரவி பிஷ்னாய், மார்க்வுட், ஆவேஷ் கான், மோசின் கான், இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க த டாப் 4 போலர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில். பட் மோசின் கான் பயங்கர இன்ஜுரி இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதன் காரணமாகவே ஒரு ஜெய்தேவ் உணட்கட், ஒரு நல்ல பேக்கப் ஃபார் சம் ஒன் லைக் அ மோசின் கான், ஈவன் ஆவேஷ் கானுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக உங்களுக்கு ஒரு போலர் தேவைன்னா யஷ் தாக்கூரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவரும் வந்து ஒரு டீசன்ட் போலர், 20 lakhs வாங்கினாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ஸ்வப்னில் சிங், யுத்வீர் சரக், ஸோ நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க ராஸ்டரை பொறுத்த வரைக்கும். பட் ஓவரால் த கோர் சைட் ப்ளஸ் பேக்கப்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மூணு ஓவர்சீஸ் மட்டும் ஆனீங்க அப்படின்னா, மார்க்கஸ் டாய்னிஸ் மாதிரி பிளேயரை நீங்கள் விடலாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை நீங்கள் விடலாம். நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் ஆடுறீங்க அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட்டோ போலிங் ஃபர்ஸ்ட்டோ உங்களுக்கு டிசைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மூணு ஓவர்சீஸ் இந்த ஒன் ஆஃப் த ஃபியூ டீம்ஸ் தட் கேன் கோ வித் 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஏன்னா நிறைய இந்தியன் ஆப்ஷன்ஸ், 8 பேர் உங்களுக்கு நல்ல இந்தியன் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் 3 ஓவர்சீஸோட போகலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டீம் அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவேராக இருக்கணுங்க, ஒரு புது டீம் முதல் முறை லக்னோவில் விளாட போகிறாங்க, அவங்களோட ஹோம் கிரவுண்ட். லாஸ்ட் இயர் எல்லா மேட்சஸும் மும்பையில் தான் இருந்தது. அவங்க ஹோம் கிரவுண்ட் நாட் ஸோ கிரேட் கண்டிஷன்ஸ். நிறைய இன்டர்நேஷ்னல் கேம்ஸ்லையும் பார்த்துருக்கோம், T20s இன் லக்னோ ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 144 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூ, ஒரு அதிரடி டீம் அப்படின்னு இருக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் ஒரே ஒரு காஸ் ஃபார் கன்சர்னாக தோணுது. ஏன்னா ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு ஹோம் கண்டிஷன்ஸை ஃபோர்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா, லைக் ஒரு மும்பையோ சென்னை மாதிரி, அதுக்கப்புறம் அவே மேட்சஸை பார்த்துக்கலாம். ஹோமில் எப்படி விளாட போகிறாங்கன்னு பார்க்க ஒரு செம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் லக்னோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டீம்ஸ் பாக்கி இருக்குது உங்களுக்காக வருது. என் ப்ரிவ்யூஸ் என்ஜாய் பண்ணுறீங்க நான் நம்புகிறேங்க. நானும் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ஏன்னா எல்லா ப்ரிவ்யூஸ் ஒர்க்கும் டன். பட் உங்களுக்கு உங்களோட ஆதரவுக்கு தான் நான் வெயிட்டிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உடனே. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.